ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஆமென். மிக்க நன்றி. என்னுடைய ஒரு கோரிக்கையை, என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நகரச் செயலாளர் அவர்களிடத்திலே தெரிவிக்கிறேன். கடந்த முறை இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நடந்தது, மிக அருமையாக இருந்தது. இந்த முறை மாவட்ட செயலாளர் அவர்களை அழைத்திருந்தோம், ஆனால் அவர் நேற்று வந்து அவருக்கு சிக்கன்குனியா காய்ச்சல் வந்ததால வர முடியல. போன் பண்ணி சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக அடுத்த முறை நீங்கள் தமிழின தலைவன் சிங்க தமிழன் பச்சை தமிழன் அண்ணனார் சரத்குமார் அவர்களை இந்த மேடையிலே ஏற்ற வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு பெருமை. அதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி எடுக்க வேண்டும். கண்டிப்பாக அடுத்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம முன்னாடி சரத்குமார் வாராரு. மதிப்பிற்குரிய சித்தப்பா பட்டறை களஞ்சியம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறேன். எஸ் பட்டறை களஞ்சியம் அவர்களை வாழ்த்துறை வழங்க வரவேற்கிறேன். சமுதாய பெரியவர்கள் ஜோதி பள்ளியின் தலைவர் அவர்களே, மாட்டாமை அவர்களே, நகரச் செயலாளர் வீட்டுக்கு செல்வராஜ் அவர்களே, இதை நல்ல முறையிலே நடத்திக் கொண்டிருக்கும் ஸ்டீபன் அவர்களே மற்றும் ராசப்பா அவர்களே, இந்த மேடையில் வீட்டிற்கும் எனக்கு முன்பாக பேசிய சௌரத்குமார் அவர்களே மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்கும் மற்றவருக்கும் தலைவர்களுக்கும் எனது அன்பான கோரிக்கை இந்த மாத நேரத்திலே வணக்கத்தை தெரிந்து கொண்டு ஒரு சிறிது நேரம் உங்களது மத்தியிலே கடந்த முறை அகில இந்திய சமத்துவ நாயகனில் ஒரு உண்ணாவிரதம் வைத்திருந்தோம். அதில் மூன்று கோரிக்கைகள் நாங்கள் முனிசிபாலிட்டியிடமும் எம்எல்ஏடமும் நகரமன்ற தலைவரிடமும் கொடுத்திருந்தோம். ஒன்று, இந்த ஐயாவரம் செல்லும் சாலை சீர்திருத்த வேண்டும் என்றும், அவர்கள் சீர்திருத்தாமல் அந்த சாலையிலே சடலை அடிக்கிவிட்டு சென்றுவிட்டிருக்காங்க. அதை கொண்டோம். இன்னும் கூறிவிடும் மாணவர்களில் அந்த ரோடு போட்டு தருகிறோம் என்று சொன்னோம். பின்னும் என்று கேட்டோம், நமது ஸ்கூலுக்கு செல்லும் பிள்ளைகள் நடு ஓட்டில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு பணி கொடை ஒன்று வேண்டும் என்று சொன்னோம். அது எம்எல்ஏ பண்டிலிருந்து கட்டப்பட்டிருக்கிறது. சாலை கணக்கிற்கு இது போன்று பல ஆட்கள் வருகிறார்கள், ஒரு கக்கூசிலிருந்து தண்ணி எடுக்கிறார்கள் என்று முறையிட்டோம். சாலை கணக்கு பணி நடந்து கொண்டிருக்கிறது. பிரிவுகளை ஏன் தெரிவிக்கிறது என்றால், ஒரு கட்சியில் ஒரு நகரச் ஒரு தந்தை பொதுமக்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தர வேண்டும். அதனால் இன்னொரு முறை அண்ணன் சரத்குமார் மர்மன் தொண்டர்களுக்கும் அன்பர்களுக்கும் மற்றும் இந்த மேடலை வீட்டிற்கும் அவர்களுக்கும் நன்றி தெரிந்து கொண்டு உடனே நன்றி வணக்கம். அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் தீப்பொறி பேச்சாளர் பட்டை கலைஞர் நாடார் அவர்களின் உரையை கேட்டோம். இப்பொழுது அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாக ஏழை எளியவர்களுக்கு இலவச வீட்டுகளை நிறைய வாங்கி வச்சிருக்கோம். ஒரு டோக்கனுக்காக ஒரே ஒரு நபருக்கு மட்டும் முன்னாடி கொடுக்கிறோம். அண்ணன் பெருமாள் அவர்களை வருக வருக என வரவேற்று அவர்கள் வந்து உங்களுக்கான உடையை கிறிஸ்துமஸ் புத்தாண்டு உடையை நகர செயலாளர் திரு ஜே எட்வின் செல்வராஜ் அவர்களிடம் பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.